ஹாய் வெல்கம் டு சிவாஸ் லைஃப் ஸ்டைல் இது எங்க மாமா பசங்க பிரஜேஷ் கார்த்திக் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்க அக்கா நான் பிரஜேஷ் கார்த்திக் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எங்க ஸ்டைல்ல நேச்சுரல்ஸ் பண்ண போறோம் நான் மாவு பேசற இருக்கு 1 1/2 கப் கோதுமை மாவு 1 1/2 கப் மைதா மாவு டர்மரிக் பவுடர் உப்பு அரைக்கிறதுக்கு வெங்காயம் சீரகம் 3 பெல்லாரி 3 கப் நால 3 1 கப்னா 1 அப்புறம் ஜீரகம் 3 டீஸ்பூன் ஓகே இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிரலாம் நல்லா அரைச்சாச்சு வெங்காயத்தையும் ஜீரகத்தையும் மைதா மாவு 1 1/2 கப் கோதுமை மாவு 1 1/2 கப் பீடா இருக்கு அப்புறம் टर्मरिक पाउडर और टीस्पून और 1 टीस्पून अब नम अरच पेस्ट इतना इनको ना नाचोस टेस्ट सूमा गोधुमा मैदा ना इतना सूपर से ना पड़ोबा नम फर्स्ट पेसेजिकल नम ती ऊती चपाती चपाती मावु मारी पेसेंजिक्लाम नाचोस नल्ला मावु पेसेंजाच्चु पत्तिंगा चपाती मावु मारी पेसेंजाच्चु इदुक्कु मेले एन्ने कोंजो रावी अप्पडी वच्चुकोंगा ओर अरै मणि नेरम अप्पडी मूडी वच्चिरलाम नम्म हाफ एन अवर आयिट्टु इप्पो ओरु तरम नल्ला पेसेंजिक्लाम इप्पो कार्तिक दान उरुंडै पिडिक्क पोरान actually பிரஜேஷ் தான் மாவு பிடிக்கிறதா இருந்துச்சு இவன் அடம் பிடிச்சி நான் தான் பிடிப்பேன்னு சொல்லி என் பிடிக்க வச்சான் பிடிக்காத இவர் இப்ப கூட பிரஜேஷ் கிட்ட சண்டை போட்டுருக்கா நீ பிடிக்காதன்னு ஏய் நீ தான் பிடிக்க கூடாது ஏய் யாண்ட சொல்லுது நீ யார இவர் ஸ்பீடா நாங்கள பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே ஸ்பீடா எல்லாத்தையும் பேசிறான் பாருங்க நாங்க இப்ப நல்ல மாவு பிசைஞ்சிட்டு இருக்கோம் நேச்சுரல்ஸ் பண்றதுக்கு நல்ல மாவு பிசைஞ்சி ஊத்திக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் சப்பாத்தி மாவு மாதிரி உருட்ட போறேன் நாச்சோஸ்க்கு ஃபோர் கட்சி குத்துங்க இல்லனா அது ஃபிளாட்டா வரம பூரி மாதிரி புஃப்னு பூரி மாதிரி புஃப்னு வந்தா செய்ய முடியாது இது இந்த மாதிரி குத்துங்க இந்த மாதிரி நல்லா குத்திக்கோங்க அப்பதான் புஃப்னு வரம ஃபிளாட்டா வரும் कॉर्नर ओके इत वो नाचोस नम चिप्स मारे कट पड़ा फर्स्ट ओर कॉर्नर कट पड़े ना स्कोयर मारे आ कट पड़ा टूवा ट्रायंगल मारे वो नाचोस मारे இங்க பாத்தீங்களா சிப்ஸ் மாதிரி
இந்த சட்டில எண்ணெய் காய வச்சிருக்கேன் ஒரு புளி போட்டுருக்கேன் புளி மேல வந்த எண்ணெய் காஞ்சிட்டுன்னு அர்த்தம் எண்ணெய் காஞ்சிட்டு இங்க பாத்தீங்களா புளி மேல வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து ஒண்ணொண்ணா எண்ணெய் சட்டில போடலாம் நல்லா பாத்துக்கோங்க நல்லா எண்ணெய்க்குள்ள போட்டு ஃப்ரை ஆ சிம்ல வச்சிரலாம் ஏனா கரிஞ்சிர கூடாது டக்குன்னு எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி சிம்ல வச்சுக்கோங்க இல்லனா கரிஞ்சிரும் லைட் அப்புறம் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்காது சிம்ல வச்சு பாருங்க அதுவே நல்லா வரும் சரிங்களா எப்படி பொரிக்குது நல்லா நல்லா பாத்துக்கோங்க நிறையவே போடுவேனா பொரிஞ்ச அப்புறம் இன்னொண்டு வந்துரும் ஆமா நிறையவே போட்டுக்கோங்க ஒரு சைடு வெந்துட்டு நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடலாம் சிம்லே வச்சு வேக வைப்போம் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் சிம்லே வைங்க இங்க பாருங்க எல்லாரும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவன் தான் மாவு உருட்டிட்டு இருக்கான் இவன் மாவு உருட்டிட்டு இருக்கான் இவன் வந்து ஃபோர்க் வச்சு ஃபோர்க் பண்ணிட்டு இருக்கான் நேச்சோஸ்க்கு என் தம்பி வந்து எல்லாத்தையும் ட்ரையாங்கிள் ஷேப்ல மாத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம நல்லா வெந்துட்டு ப்ரௌனிஷா ஆயிட்டு இப்போ இதை எடுத்துடலாம் எண்ணெயில நல்லா வடிச்சிடலாம் அதே மாதிரி அடுத்த செட் நேச்சோ சிப்ஸ் போட்டு போட்டு எடுத்துடலாம் ஆமா நம்ம நேச்சோஸ்க்கு சீசனிங் பண்றதுக்கு 2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி அப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இல்லைனா ஓரிகானோ அப்புறம் 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் அம்சூர் பொடி அப்புறம் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா இதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம நேச்சுரல்ஸ்க்கு அப்புறம் 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட் இது இல்லைனாலும் பரவாயில்ல 1 ஸ்பூன் சாதா சால்ட் இப்போ இந்த இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நம்ம போட்டு வச்ச மிக்சர்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா அரைச்சாச்சு சீசனிங் ரெடி நேச்சோஸ் பொரிச்சாச்சு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாவை கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தூவிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அது அங்கே பொரிச்சிட்டு இருக்கு அதனால தான் இதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இந்த மிக்ஸை இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் வரும் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் மசாலா நல்லா கோட் ஆகும் எக்லெஸ் மயோனைஸ் ஒரு டீஸ்பூன் சாஸ் ஒரு டீஸ்பூன் ஹெர்ப்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதான் மயோடிப் ரெடி ஆயிட்டு நேச்சோஸுக்கு நல்ல ஷைடிஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் சொல்லுங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்கள் தம்பி பிள்ளைங்கெல்லாம் வந்திருக்காங்க காட் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க பிரிஜேஸ் இது இந்த பாருங்க இதான் பிரிஜேஸ் ஹாய் பிரிஜேஸ் ஹாய் சொல்லு அடுத்த கார்த்திக் பாருங்க ஒருத்தருக்கு காட் விளையாண்டு இது என் பையன் கை கட்டுறது அடுத்தால ஆனால் மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்கிறது பயங்கர சுட்டி நான் எல்லா அலங்கனும் தில்லா அலங்கடி வேலைலாம் பண்ணுவான் அவள் இப்போ அவள் தான் போட வைப்பாங்க காட்ஸ் விளையாடல புளி ஆள் இம்துக்கொண்டிருக்குன்னு நினைக்காதீங்க நாங்கள் இப்போ பிஸ்னஸ் விளையாட போகிறோம் பாருங்கள்
கார்த்திக் இப்போ போட்டுட்டு இருக்கான் 10 10 வந்து ஜெய்ப்பூர் நான் வாங்குவேன் 4000 ருபீஸ் கார்டு எடுத்து போ இவன் பிரிஜேஷ் जयपुर उम्मान ड्रेस हेलो